பாரிசு நடிகை அறிமுகமான வனிதா விஜயகுமார் ஹீரோயினா நடிச்சிருந்தாலும் சொல்ற அளவுக்கு பட வாய்ப்பு கிடைக்காத காரணத்தால சினிமா விட்டு விலகினாரு. இதையடுத்து மூன்று திருமணங்கள் செஞ்சுக்கிட்டு பல சர்ச்சைகள்ல சிக்கிய இவர் விஜய் டிவியின் பிக்பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. இது மூலம் ரசிகர்கள் மத்தியில பிரபலமான வனிதா தொடர்ந்து சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்துட்டு வந்தாரு. இதையடுத்து சமீபத்துல முடிஞ்ச பிக்பாஸ் சீசன் 7ல வனிதாவோட மூத்த மகள் ஜோவிகா கலந்துகிட்டாரு. ஆரம்பத்துல நல்லா விளையாடிட்டு வந்த ஜோவிகா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிது. ஆனா போக போக வனிதாவை போலதான் அவருடைய மகளுங்கிறது தெரிய வந்ததும் எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில இருந்து பாதிலேயே வெளியேறிட்டாரு. அப்படி 63 நாட்கள் வரை பிக்பாஸ் வீட்டில் இருந்த ஜோவிகா 10ஆம் வகுப்பு கூட தாண்டலங்கிறது அனைவருக்கும் தெரிய வந்தது. படிப்பு தேவையில்லாத ஒன்றுன்னு இவர் பேசியது வேற சர்ச்சையாக மாறி நெட்டிசன்களும் அதிகம் ட்ரோல் செஞ்சுட்டு வந்தாங்க. இவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலம் ஹேட்டர்ஸ்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஜோவிகா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுக்கு முன்னாடி சில திரைப்படங்களில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. அதுபடி பட வாய்ப்புக்காக ஜோவிகா படும் கிளாமரான உடையில் ஃபோட்டோஷூட் நடத்தி அதனை வெளியிட்டிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் ஜோவிகாவா இது என ஆச்சரியமடைந்துட்டு வராங்க.